சேம் தான் இருக்கு பட் ஆனா ஒரு டிஃபரண்டான ஷாலிமார் பிரியாணி எப்படி இருக்கும்னு பார்க்கிறதுக்காகவே நீங்க இத ட்ரை பண்ணி பார்க்கலாம் எல்லாமே பாத்தீங்கன்னா போன்லெஸ் பீஸா தான் இருக்கு அதனால நீங்க கரியல ஃப்ளேவரோட பிரியாணி சாப்பிட்டது இல்லன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிரியாணி ரிவ்யூ தான் பார்க்க போறோம் இந்த பிரியாணி பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷாலிமார் பிரியாணி ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி எங்கேயுமே கிடைக்காது இந்த ஒரே ஒரு கடையில் தான் கிடைக்கும் இவங்க வந்து இந்த பிரியாணி வந்து 14 இயர்ஸாக பண்ணுறாங்க இவங்களே வந்து அந்த ரெசிபியை ஃபுல்லாக ஃபார்முலேட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த பிரியாணியில் என்னென்ன ஸ்பெஷல் அப்போ இந்த பிரியாணியில் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிவ்யூ பண்ணும்போது சொல்லுவோம் ஸோ இந்த பிரியாணி வந்து நிறைய பேர் என்ன கேட்டே இருந்தாங்க எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இயர்ஸாக இது வந்து ரொம்ப ஃபேவரட்டான பிரியாணி இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒருத்தங்க வந்து ட்ரை பண்ண சொன்னாங்க அவங்க பேரை கூட மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஹித் அஃப்ரேடி ஸோ அவங்க கேட்டிருந்தாங்க ஸோ நானும் பார்த்தீங்கன்னா நீ காலைல வந்து கேமரா கொஞ்சம் ஃபால்ட் ஆகிடுச்சு ஸோ அண்ணனுக்கு ரிப்பேர் பண்ணலான்னு போனேன் ஸோ போகும்போது டக்குனு இந்த லிதிலட்டை பார்க்கும்போது சரி வாங்கிட்டு நம்ம ட்ரை பண்ணி இன்றைக்கி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கையோடு நானே போய் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த பிரியாணியை ஸோ இந்த பிரியாணியோட ரேட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 190 ருபீஸ் ஸோ டேக்ஸ்லாம் பார்க்க 200 கிட்ட வரும் ஸோ இது என்ன கடையில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் லட் லிட்டில் லட் பார்த்தீங்கன்னா ஒரு 14 இயர்ஸ் அங்கே இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிரான்ச்சஸ் கிட்டே இருக்குது அண்ணா அதில் சுற்றி சுற்றி நிறைய கடை இருக்கும் லிட்டில் லட்டில் எனக்கு கொஞ்சம் பிடிச்ச விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வந்து ரெசிபிஸ் வந்து இவங்களே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக தான் பண்ணுவாங்க அண்ட் காஸ்ட்டும் எஃபெக்டிவாக இருக்கும் நானே ஃபஸ்ட்டு இங்கே எதுக்கு போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டோட பர்த்டே ட்ரீட்டுக்கு போனோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கம்மி ரேட் இருக்கும்னு என் ஃப்ரெண்டு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸோ அப்படி தான் எனக்கு இந்த கடை தெரியும் அப்புறமா இந்த கடை பிடிச்சி பிடிச்சி நான் அடிக்கடி தான் போவேன் ஸோ இந்த கடையோட இந்த ஷாலிமார் பிரியாணி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ வாங்க டக்கு டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் ஸோ தயிர் பச்சடி நிறைய போட்டிருக்காங்க ஆக்சுவலி தயிர் பச்சடியில் இவங்க குக்கும்பர் அதுக்கப்புறம் இந்த கொரியாண்டர் ஆனியன் அதெல்லாம் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்துட்டு யா இது பார்த்திங்கன்னா பிரிஞ்சால் தொக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி ஞாபகம் வருதே ஞாபகம் அதான் இருக்குது அதுக்கப்புறம் உள்ள ஒரு பில் கொடுத்துருக்காங்க இப்போ நார்மலாக ஒரு பிரியாணி கடைக்கு போய் வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பார்சலில் தான் இருக்குது ஸோ ஷாலிமார் பிரியாணியில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிரியாணி செய்கிற விதம் தான் நிறைய வாவ் செம்ம ஸ்மெல்லு பிரியாணி பாருங்கள் ஃபுல்லாகவுமே தக்காளி அதுக்கப்புறம் வந்துட்டு கேஷ்யூ நட்ஸ் அதிகமாக இருக்கும் அம்மா நெய்யெலாம் ஊற்றியிருப்பாங்க ஸோ இந்த பிரியாணி வந்து நம்ம அப்படியே வந்துட்டு ஒரு பிளேட்டில் வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு ஸோ சிக்கனை வந்து இவங்க தனியாக ரெடி பண்ணுவாங்க செம்மையாக இருக்குது செம்ம ஸ்மெல் இந்த பிரியாணி வந்து நீங்கள் நேரில் வாங்கினா தான் எப்படி ஃபீல் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரைத்தா அதெல்லாம் வந்துட்டு பிளேட்டில் வைக்க போகிறோம் பிரிஞ்சால் சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே சிக்கனை வந்து தனியாக ரெடி பண்ணியிருப்பாங்க அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணிக்குள்ளே உங்களுக்கு நிறைய அந்த கறிவேப்பில் அந்த டே ஃப்ளேவர்ஸ்லாம் சூப்பராக வந்திருக்கும் பிரியாணியை ஃபுல்லாக நம்ம இது பண்ணியாச்சு பாருங்கள் சிக்கன் 65 பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்துட்டு அந்த கலர் அந்த உங்களுக்கு வந்து டொமேட்டோ அதெல்லாம் வந்து அழகாக சின்ன சின்னதாக தெரியும் இந்த கருவேப்பிலை அதெல்லாம் கூட செம்ம அந்த ஃப்ளேவர் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ சாப்பிட போகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து காடமம் இருக்குது அப்புறம் வந்துட்டு கேஷ்யூ நட்ஸ்லாம் இருக்கும் ஸோ நம்ம சாப்பிட்ற லைட்டாக வந்து இந்த பிரியாணி கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்கும் சரியா ஸோ ஃபஸ்ட்டு வை ஆஃப்டர் அ லாங் டைம் காடமம்லாம் தெரியுது ஒரு செம்மையான டேங்கி டொமேட்டோ ஃப்ளேவர் இருக்குது அண்ட் கறி லீஃபோட ஃப்ளேவர் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும் நீங்கள் கறி லீஃப் ஃப்ளேவரோட பிரியாணி சாப்பிட்டது இல்லைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள்
ஜிஞ்சர், அதுக்கப்புறம் அந்த ஃப்ரை பண்ண டொமேட்டோ, கருளீஃபோட ஃப்ளேவர், அப்புறம் கேஷ்யூநட், இவங்கெல்லாம் கேஷ்யூநட் கேஷ்யூநட்டோட ஃப்ளேவர், கார்டமமோட ஃப்ளேவர்ஸ்லாம் செம்மையாக தெறிக்க விட்டுருப்பாங்க. இவங்க இது எப்படி பண்ணுறீங்க இந்த ரெசிபின்னு தான் கேட்கணும் போல. இப்போ வந்து கேஷ்யூநட்டில் சாப்பிட்றேன், நாக்கள் அஞ்சு சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சிக்கன் 65 மாதிரி பண்ணியிருக்காங்களா, அது சிக்கனை பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா போன்லெஸ் பீஸாக தான் இருக்காது. நான் இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். ஒரு 5 பீசஸ் சிக்கன் கொடுத்துருக்காங்க போன்லெஸ். வாவ், ஒரு சிக்கன் மேலே சாப்பிட்டு பார்ப்போம். செம்ம மசாலா, தயிர் ரைத்தா கூட சேர்த்து சாப்பிடுவோம். ரைத்தாவில் வந்து கொஞ்சம் நிறையவே குக்கம்பர் போட்டிருக்காங்க. ஸோ ரைத்தா சேர்த்து தயிர் மட்டும் லைட்டாக லிக்விடாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலு, ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்கு தயிரோட அந்த டேஸ்ட். இதம்மா வந்துட்டு பிரிஞ்சால் தொக்கு. இப்போல்லாம் வந்து நான் சாப்பிட்றேன் ஃபஸ்ட்டு, அதை சின்ன வயசுலலாம் சாப்பிடவே மாட்டேன். பட் இப்போ ஃபுட்டு ஃபுட்டு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நான். பிரிஞ்சாலில் வந்து சம மசாலா. ஆக்சுவலி இந்த சிக்கன் குருமா பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. சிக்கன் குருமா டேஸ்ட்டில் வருதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலி இங்கே பிரிஞ்சால் தொக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரிஞ்சால் முட்டை கூட ஒரு ரவுண்டு போயிடுவோம். ஆக்சுவலி நான் சாப்பிட்ட பிரியாணிலேயே ஒன் ஆஃப் எக்ஸ்ட்ராடினரி பிரியாணி பார்த்தீங்கன்னா ஷாலிமார் பிரியாணி தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு டொமேட்டோ, அப்புறம் கறி லீஃப், கார்டமம், கேஷ்யூநட் இதோட ஃப்ளேவர்ஸ்லாம் செம்ம எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் உள்ள பிரியாணி நீங்கள் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க எங்கேயுமே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெப்பர் ஃப்ளேவர், அதுக்கப்புறம் இந்த சிக்கன் 65, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். நான் நிறைய இடத்துல பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கேங்க. பட் ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் அண்ட் ஆல்சோ ஸ்பெஷலான பிரியாணி. எப்போவுமே எனக்கு ஒரு 200 ருபீஸ்க்கு பார்த்திங்கன்னா 5 பீசஸ் போன்லெஸ் சிக்கன் 65 மாதிரி, அண்ட் இவ்வளோ டேஸ்டியான பிரியாணி வந்துட்டு கண்டிப்பாக ஒர்த் தான். கண்டிப்பாக பிரியாணி லவ்வர்ஸ் வந்து மஸ்ட் மஸ்ட் ட்ரைனாக இந்த பிரியாணி. ஏன்னா நார்மலான பிரியாணி நம்ம எப்பயும் சாப்பிட்ருப்போம், அதுக்கப்புறம் ஹைதராபாடி பிரியாணிலாம் சாப்பிட்ருப்போம். இந்த பிரியாணி சாப்பிட்றோம்னா உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது, நீங்கள் இங்கே மட்டும் தான் வரணும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு வாட்டி வேணால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டு. நம்ம சம்டைம் வந்து காஸ்ட்லியான பிரியாணிலாம் வாங்குவோம், இது இந்த நானே வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கே இருக்குது. பட் ஆனால் அதில் இப்படி தான் ஆல்மண்ட் இருக்கும், முந்திரி இருக்கும், நினச்சி எதுவுமே இல்லை. பட் ஆனால் இதில் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு வாட்டி உங்கள் பிரியாணி பிடிக்கணும், மறக்காமல் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி இருந்துச்சு எனக்கு சொல்லுங்கள். நார்மலாக வந்து சிக்கன் 65 பிரியாணிலாம் உங்களுக்கு வந்துட்டு இந்த ரேஞ்சுக்கு தான் வந்துடும். ஸோ அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் சாப்பிட்ணும், நான் வந்துட்டு ஒரு அட்வென்ச்சரஸான ஃபுட்டின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் சில பேருக்கும் பிடிச்சிருக்கேன், அவங்க தான் எனக்கு கேட்டு இதை வந்து ரிவ்யூ பண்ண சொன்னாங்க. அண்ட் இந்த ரிவ்யூ பண்ண சொன்னவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதே மாதிரி ஏதாவது ஃபுட் ரிவ்யூ பண்ணணும் சொன்னீங்கன்னா மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். ட்ரை பண்ண ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கேன், ஏன்னா எனக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃபுட்லாம் ட்ரை பண்ண ரொம்ப பிடிக்கும். அது டேஸ்டியான ஃபுட்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் தேங்க் பண்ணுவேன். அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேங்க் பண்ணுவேன். அண்ட் ஆஃப்ரெடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோட உங்களுக்கு திருப்பி பார்க்குறேன். அண்டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஹிமா. ஸோ இதை நான் முடிச்சிருப்பேன், இருந்தாலும் வந்துட்டு சரி பொறுமையாக சாப்பிட்லாம் சொல்லுதான். ஸோ பாய்.